நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசு நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்ற ஒரு ஏஜென்சியை கொண்டு வருது. இந்த ஏஜென்சினா என்ன, இந்த ஏஜென்சி எதுக்கு கொண்டு வராங்க, இந்த ஏஜென்சியில் என்னென்ன விதமான எக்ஸாம்ஸ்லாம் நடக்க போகுது, ஸோ எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் இதில் கொண்டு வர போகிறாங்க, இதனுடைய சிலபஸ் எப்படி இருக்கும், இதில் எக்ஸாமினேஷன் என்னென்ன ஒரு மாதத்தில் நடத்துவாங்களா இல்லை வருஷத்துக்கு இது நடக்க போதா, இதில் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறை வரீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலுடைய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, அதாவது என்ஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்சியை இங்கே கொண்டு வராங்க. எதுக்காக கொண்டு வராங்கன்னா, முக்கியமான காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போது போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலை, அதாவது கொரோனான்னு சொல்லக்கூடிய இந்த நோயினுடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு போயிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். அதோடய ரேஷியோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா டே பை டே அது வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதன் காரணமாக மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தோன்னா சில எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு கீழே வந்து பார்த்தோன்னா நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் நிறையவே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, அதாவது எல்லாரும் பரவலாக பேசப்படுற ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சினா என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அது இப்படி சொன்னால் தெரியும், என்னென்னா ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம் சொல்லிட்டு அவங்களுடைய விதமாக வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாமை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு கீழே கொண்டு வரப்பட்ட எக்ஸாம்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க, இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு கீழே தான் வருது. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ரெண்டு எக்ஸாமினேஷன் இருக்குது, அதாவது ஐபிபிஎஸ். ஐபிபிஎஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அதோடய விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த போர்டு கீழே என்னென்ன எக்ஸாம் நடக்கும்னா, பேங்க் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம்ஸும் வந்து பார்த்தோன்னா இந்த போர்டு கீழே தான் நடக்கும். அதாவது குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இதில் ஸ்டேட் பேங்க் வராது, ஓகேவா? ஏன்னா ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குன்னே தனியாக, அதாவது அந்த பேங்க்குக்குன்னே தனியாக வந்து பார்த்தோன்னா ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க, ஓகேவா? அவங்க பேங்க் ஆள் எடுக்கிறாங்கன்னா அவங்க பேங்க் மூலமாக நடத்தப்படுற எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா எஸ்பிஐக்குள்ளே ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சினா ஒன்றும் இல்லைங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். மத்திய அரசு மினிஸ்ட்ரிஸ் இல்லை செக்ரட்டரிஸ் அந்த மாதிரி, நீங்கள் இப்போ வந்து சில பேர் வந்ததுன்னா ஆஃபீஸராக போக விரும்புவாங்க, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவான்னா யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய அந்த தேர்வை நீங்கள் எழுதுனீங்கன்னா ஆஃபீஸர் ரேஞ்சில் போகலாம். இல்லை எனக்கு ஆஃபீஸர் ரேஞ்சில் வேணாம், ஆனால் மினிஸ்ட்ரிக்கில் ஒரு இன்ஸ்பெக்டராகவோ இல்லை ஒரு சப் இன்ஸ்பெக்டராகவோ நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்ன மாதிரி இப்போ மினிஸ்ட்ரிஸ்னால் இப்போ சிபிஐ, நிறைய பேருக்கு சிபிஐ ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, பட் நான் அதுக்கு எப்படி படிக்கிறது, நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஒரு விஜிலன்ஸ் கமிஷனில் போய் நான் சேரணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஓகேவா? நான் இன்கம் டேக்ஸில் இன்ஸ்பெக்டராக வந்து பார்த்தோன்னா நான் ஜாயின் பண்ணோம், அதுக்கு என்ன மாதிரி நான் எக்ஸாமை நான் எழுதணும், அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டவுட்ஸு அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த எக்ஸாமை தான் எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துது. ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தோன்னா இந்த என்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கீழே வந்து பார்த்தோன்னா வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம், அதாவது நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை எதுக்காக மத்திய அரசு வந்து பார்த்தோன்னா இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் கொண்டு வந்தாங்க, இதுக்கு பேரே வந்து பார்த்தோன்னா ஒன் நேஷன் ஒன் எக்ஸாமினேஷன், புரியுதுங்களா? அதாவது ஒரே நாடு ஒரே தேர்வு என்ற ஒரு முறையை தான் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்துக்கிறாங்க. இது எதனால், மொதல் விஷயம் இப்போ நடந்து நிற்கக்கூடிய கொரோனா சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். ஸோ அதன் காரணமாக மத்திய அரசு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வருடா வருடம் வந்து பார்த்தோன்னா இந்த தேர்வு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தோன்னா நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன காரணம்னா மத்திய அரசு இந்த என்ஆர்ஐ கொண்டு வர்றதுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே எக்ஸாம் நடத்துறதுக்கு அதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் பேப்பர் அடிக்கணும், அது இல்லாமல் அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதி முடிச்சோம், அதாவது கொஸ்டின் பேப்பர் அடிக்கிறாங்க, கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமினேஷன் ஆளுக்கு வருது, அப்புறம் அந்த எக்ஸாமினேஷன் ஆளுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அவங்க எக்ஸாமும் முடியுது, எக்ஸாம் முடிஞ்சு அவங்களுக்கான ஆன்சர் ஷீட்டை வந்து பார்த்தோன்னா திருத்தத்துக்கு எவ்வளோ விதமான டீச்சர்ஸை போட்டு ரெக்ரூட் பண்ணிவிட்டு அந்த டீச்சர்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க
சேலரியும் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா அவங்க தான் கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ நிறைய விதமான செலவாகுது. ஸோ ஒரு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனுக்கு இவ்வளோ செலவாகும் போது எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதுக்கு எவ்வளவு செலவாகும், ஐபிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பேங்கிங் செலெக்ஷன் அதுக்கு எவ்வளோ செலவாகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக எல்லாத்துக்குமே தேர்வு நடத்தும் போது நிறைய விதமான செலவினங்களை வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு சந்திக்க நேருது. ஸோ இதன் காரணமாக மத்திய அரசு என்ன திட்டத்தை கொண்டு வராங்கன்னா ஒன் நேஷன் ஒன் தேர்வு, அதாவது ஒன் நேஷன் ஒன் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்வுன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கொண்டு வரது காரணமாக என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சிலபஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாராலையும் படிக்கக்கூடிய அளவுக்கு தான் இதனுடைய சிலபஸும் இருக்க போகுது. இந்த சிலபஸ் வந்து பார்த்தோன்னா நினைக்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்வுன்னு சொல்கிறீங்க, இது வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோன்னா சாதகமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது அவங்க திட்டத்திலே தெளிவாக சொல்லிட்டாங்க ஒன் நேஷன் ஒன் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இந்தியா முழுக்க ஒரே தேர்வுனால இந்தியா முழுக்க இப்போது தமிழ்நாட்டிலேருந்து எழுதுகிறவங்களுக்கும் அதே சிலபஸ் தான், கேரளாவிலேருந்து வந்து எழுதுகிறவங்களுக்கும் அதே சிலபஸ் தான், இல்லை மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து வந்து தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கும் சரி அதே சிலபஸ் தான். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னா இதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய தேர்வு கட்டணம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஐபிபிஎஸ் வெளியிடக்கூடிய பேங்கிங் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தோன்னா அந்த தேர்வுக்கான தேர்வு கட்டணம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் அதிகமாக தான் இருக்கும். இதன் காரணமாகவே என்னன்னா பெரும்பாலான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சொல்லக்கூடிய இந்த வங்கி தேர்வை எழுதுறதுக்கே பயப்படுறாங்க. அவங்க தேர்வை பார்த்து பயப்படலாங்க. தேர்வு கட்டணம்னு சொல்லிட்டு மத்திய அரசு நிர்ணயிக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்வு கட்டணத்தை பார்த்து மாணவர்கள் ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா தேர்வு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ரேஞ்சுக்கே போயிடுது. ஓகேவா? சில வகுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு கட்டணத்திலேருந்து விலக்குன்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தோன்னா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எல்லா விதமான எல்லா வகுப்புலேருந்தும் வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த தேர்வை எழுதணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மத்திய அரசு இந்த என்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய இந்த ஏஜென்சியை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஏஜென்சி மூலமாக வருடா வருடம் இந்த மூணு எக்ஸாமினேஷன் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த எல்லா எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு போர்டுக்குள்ள தான் இயங்க போகுது. ஸோ அதனால் இதனுடைய எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் கட்டி எழுதக்கூடிய அளவில் தான் இதனுடைய தேர்வு கட்டணமும் இருக்க போகுது. ஸோ ரெண்டாவது நம்ம பார்த்துக்கலாம். மூணாவது விஷயம் வந்து பார்த்தோன்னா இதில் யார் வந்து தலைவராக இருக்க போகிறா, யார் செக்ரட்டரி. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி நீங்கள் எடுத்துனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தலைவர் இருப்பார், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஹெட்னு இருப்பார். அவர் தான் வந்து பார்த்தோன்னா வருடா வருடம் என்னென்ன தேர்வுகள் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் காலியாக இருக்குது அந்த போஸ்டிங்கை பார்த்து, ஸோ இவ்வளோ போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா நான் எங்களுக்கு ஆள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர், அதாவது எக்ஸாம் கேலண்டரை அவர் தான் வெளியிடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் நினைக்கலாம் சார் மூணு எக்ஸாமினேஷன் இருக்குது சார், ஸோ அப்போ மூணு எக்ஸாமினேஷனுக்கு எப்படி சார் போர்டு தனித்தனியாக தலைவர் நியமிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் அந்த பதிலை சொல்கிறேன். என்ஆர்ஏ என்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அதுக்கான தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்னா இந்த மூணு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடத்தக்கூடிய பர்சனல் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா தலைவராக இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்ஆர்பிலும் சரி, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ்எல்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அந்த ஒரு போர்ட்லேருந்து சரி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்சி அந்த போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர்ட்லேருந்தும் ஒவ்வொரு மெம்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதனுடைய அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலாளர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செக்ரட்டரியாக வந்து பார்த்தோன்னா தேர்வு செய்யப்படுவாங்க. இது எதுக்கு சார் இந்த மாதிரி மூணு விதமாக வந்து பார்த்தோன்னா தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எல்லா போர்டுக்குமே சேர்த்து ஒரே செக்ரட்டரியாக இருந்தாருன்னா அவருக்கான அந்த தேர்வு எப்படி நடத்தணும், இந்த தேர்வுக்கு எப்படி இந்த மார்க் செட் பண்ணணும்னு சொல்கிற ஒரு குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவக்கூடும். ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கொரோனா சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கான குழப்பம் நிறையவே இருக்குது. ஸோ அதை குறைக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு போர்டுக்குமே வந்து பார்த்தோன்னா தனித்தனி செயலாளர்கள், ஆனால் இதுக்கான தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியோட தலைவர் தான் இந்த மூணுத்துக்கும் வந்து பார்த்தோன்னா தலைவராக இருப்பார். ஸோ மூணாவது விஷயமும் நம்ம பார்த்தாச்சு. நாலாவது விஷயம் பார்ப்போம். இந்த நாலாவது விஷயம் இதுக்கான மார்க்ஸ் எப்படி சார், ஓகேவா, இதற்கான மதிப்பெண்கள் எப்படி இவங்க மதிப்பிடுவாங்க, ஸோ அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்கலாம். இவங்க
மதிப்பெண்களை எப்படி மதிப்பிடுறாங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாமினேஷன் முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கும். அப்படி வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கிற இந்த என்ஆர்ஐ மூலமாக நடத்தக்கூடிய இந்த மூன்று போர்டுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது ஒரு மாணவர் இதுக்கு அப்ளை பண்ணிட்டு இந்த தேர்வு எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மதிப்பெண்கள் வாங்கிடுவார். அந்த வாங்கின மதிப்பெண்கள் வந்து பார்த்தோன்னா 50% மேலே இருந்ததுன்னா, ஓகேவா, 50% மேலே இருக்கு அப்படின்னா அந்த மதிப்பெண்ணே வந்து பார்த்தோன்னா அந்த மாணவர் 3 வருடங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது அந்த மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா வேலிடாக இருக்கும், ஓகேவா. அதுக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா சொன்ன வருடத்துக்கு ஒரு முறை தான் வருது. அதுக்கு அடுத்த வருடம் வந்து பார்த்தோம்னா திருப்பியும் இந்த என்ஆர்ஐ வந்து பார்த்தோன்னா இந்த 3 போர்டுக்கான எக்ஸாமினேஷன் நடத்தும். அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மாணவர் வந்து பார்த்தோன்னா அந்த மார்க், அதாவது முதல்ல எழுதி வாங்கியிருப்பார் பார்த்தீங்களா, அதாவது ப்ரிலிமினரி லெவலில் ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கான மார்க் 50% மேலே வாங்கியிருப்பார், அந்த மதிப்பெண்ணை வச்சு இவர் அப்ளை பண்ணிக்கலாம். இவர் என்னன்னா அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுத தேவையில்லை. சப்போஸ் இவர் அந்த 50% கீழே மதிப்பெண் வாங்கிட்டாருன்னா திருப்பியும் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஆண்டு நடத்தக்கூடிய அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதி இவரோட மதிப்பெண்ணை கூட்டிக்கவும் செய்யலாம், ஓகேவா. பட் என்னவா இருந்தாலும் சரி அந்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருடத்திற்கு வந்து பார்த்தோன்னா வேல்யூஃபுல்லாக இருக்கும். மூணு நாலாவது விஷயமும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தேர்வு மையங்கள், அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர்னு சொல்லக்கூடிய தேர்வு மையங்கள் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் சில பேர் வந்து பார்த்தோன்னா சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாநிலத்திலேயோ இல்லை அங்கே நடக்கிற அந்த மாவட்டத்திலேயே தான் நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷனை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த என்ஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கீழே நடக்கக்கூடிய இந்த 3 போர்டுக்கான எக்ஸாமினேஷன், எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் அண்ட் ஆர்ஆர்பி, இந்த 3 போர்டுக்கான எக்ஸாமினேஷனுக்கு சென்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்தந்த மாவட்டத்திலேயே வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் எழுதிக்கலாம். ஸோ அந்த வசதி வந்து பார்த்தோன்னா மத்திய அரசாங்கம் இதில் செஞ்சிருக்கு. ஸோ அடுத்த விஷயம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை முறை வந்து பார்த்தோன்னா அட்டம்ஸ் கொடுக்க போகிறீங்க, ஓகேவா, அதை பற்றி வந்து பார்த்தோன்னா இவங்க இன்னும் தெளிவாக எதுவும் சொல்லலை. அதே மாதிரி இதுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும், ஓகேவா, அந்த சிலபஸ் மாதிரி வடிவம் வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து பார்த்தோன்னா இவங்க வெளியிடலை, ஓகேவா. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய டிசம்பர் மாதமே வந்து பார்த்தோன்னா இதுக்கான இது மூலமாக, அதாவது என்ஆர்ஐ கீழே நடக்கக்கூடிய தேர்வுகள் நடத்தப்படலாம். அப்போ தான் நம்ம பார்க்க முடியும் இதனுடைய சிலபஸ் எப்படி இருக்கணும். அப்படி அந்த தேர்வு வர டிசம்பர் மாதமோ இல்லை அடுத்த மாதம் ஜனவரியிலோ நடந்தால் அந்த சிலபஸை நான் எடுத்து உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்தது, இதில் நீங்கள் எஸ்சியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வகுப்பை சார்ந்த மாணவராக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாவட்டத்துலேருந்து நான் இந்த மாவட்டம் தான் வந்து எழுதணும், இந்த மாவட்டத்துலேருந்து இந்த மாவட்டம் தான் வந்து எழுதணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேகுபாடே இருக்காது, ஓகேவா. ஸோ நீங்கள் அந்தந்த மாவட்டம், இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்கன்னா திருச்சியிலே எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க சென்னையிலே எழுதிக்கலாம், ஓகேவா, இல்லை நான் திருவாரூர்த்துறையில் இருக்கிறேன் திருவாரூர்த்துறையே எழுதிக்கலாம், ஓகேவா. ஸோ நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்தந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான தேர்வு மையங்கள் இருக்கும், நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ எந்த ஒரு கவலையும் இல்லை. ஸோ மாணவர்களே, இதுக்கான தேர்வு மாதிரி எப்படி இருக்கும், அதாவது சிலபஸ் எப்படி இருக்கும், இதனுடைய குவெஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, இவங்களுடைய மார்க் செட்டப் அதாவது மதிப்பெண் எப்படி வந்து பார்த்தோன்னா மதிப்பிட போகிறாங்க, அதுக்கப்புறம் எத்தனை கேள்விகள் வந்து பார்த்தோன்னா இதில் ப்ரிலிமினரி அதாவது ப்ரிலிமினரி நெய் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு தான் இந்த என்ஆர்ஐக்குள்ளே நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸில் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி நடத்தும் போது ப்ரிலிமினரி ஸ்டேஜில் எந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கான ஆன்சரையும் இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விதமான கேள்விகள், என்கிட்ட கேட்க வேண்டிய சந்தேகங்களும் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, கேள்வியாக இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களும் கேள்விகளையும் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் சிறந்த விடையை நான் இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ஆர்ஏ, ஓகேவா, என்ஆர்ஏன்ற சொல்லு நீங்கள் நினச்சி கவலைப்பட தேவையில்ல. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா இந்த என்ஆர்ஐ கீழே நிறைய பேர் கேட்பீங்க, சார் நாங்கள் டிஎன்பிசி எழுதுறோமே டிஎன்பிசி இது கீழே வந்துருமா அப்படின்னு நினைக்க தேவையில்லை. என்ஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆர்ஆர்பி, இந்த 3 எக்ஸாமினேஷன், ஓகேவா, இந்த 3 எக்ஸாமினேஷன் மட்டும்தான்
சேர்த்து ஒரே போர்டாக நடத்த போகிறாங்க. ஓகேவா, இந்த ஒரு போர்டு தான் இந்த மூணு எக்ஸாமினேஷன் நடத்த போகுது, இதில் டிஎன்பிஎஸ்சி சேராது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் சி அந்த அளவில் மட்டும்தான் இருக்கும். நான் டெக்னிக்கல், ஓகேவா, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டு இது இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தோன்னா வித்தியாச டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ஓகேவா, இது முழுக்க முழுக்க நான் டெக்னிக்கல். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தாத ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சதீஷ். வணக்கம்.